வாழ்க வளமுடன். இன்று நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பால் உணர்வும் ஆன்மீகம் என்ற தலைப்புல நம்ம சிந்திக்க இருக்கோம். செக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், பால் உறவும் ஆன்மீக மேம்பாடும் எனக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்புல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதனுடைய மதிப்பை பற்றி நாம உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது பரவலாக சமுதாயத்துல பால் உறவு அப்படின்னு சொல்றப்போ தவறுதலான ஒரு கருத்து உள்ளது. அப்ப இந்த கருத்து நாம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த தவறுதான கருத்தை விளக்கி அதை ஆன்மீகத்தோடு சேர்த்து பார்க்கல அதில் இறை உணர்வும் பெற முடியும் அப்படின்றத மகரிஷி அழகாக கூறுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்காகவும் மன நலத்துக்காகவும் உயிர் வளமா இருப்பதற்காகவும் சமுதாய அமைப்பில் நம்ம நலமாக வைத்து கொள்ள வேண்டியதும் அவசியம். அது இல்லாம பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டியதும் இந்த பொருள் பற்றி விளங்கி கொள்வதும் அவசியம். ஏன்னா வரக்கூடிய சமுதாயத்துல தவறான கருத்துக்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள்லாம் பார்த்தா அத வியாபார நோக்கத்தோட தான் இந்த விளம்பரம்லாம் செய்யறாங்க. இப்ப இந்த விளம்பரத்தை பாருங்க, இந்த விளம்பரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சோசியல் மீடியால இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இது விளம்பரத்தை தான் குறிக்குது. இது விளம்பரம் செய்து அவங்க வளர்ச்சி அடைகிறாங்களை கண்டி இத மறைச்சி இத செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடிய மக்களிட போய் சேர்ந்து அது மக்களோட மனதை கெடுக்கக்கூடியதாகவும் எண்ணத்தை கெடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ சோசியல் மீடியா தான் பரவலா இரண்டு கருத்துக்களை மட்டும் கூறுறாங்க. அப்போ இந்த இரண்டு கருத்துக்கள் என்ன என்று பார்த்தோம்னா, பொருளாதாரத்தை பற்றியும் அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இந்த சோசியல் மீடியால சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தா ஆண் பெண் உறவுகளை உணர்ச்சி ஊட்டும் வகையில அவங்களுடைய ஆண் பெண் உறவுகளை பார்க்கின்ற போது உணர்ச்சி ஊட்டக்கூடிய அளவுல இந்த விளம்பரங்கள் எல்லாம், அது டிவியா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், பத்திரிகையா இருந்தாலும் அது விளம்பர நோக்கத்தோட தானே நடந்துட்டு இருக்கு. இத பாருங்க, இந்த விஷயம் பாருங்க, ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு மக்களிடம் மிகப்பெரிய தண்டனைகளையும் இப்படி உத்தரவிட்டு கொண்டிருக்கிறாரு. ஒரு பக்கம் பள்ளிகள்ல மாணவ மாணவிகள்லாம் பாலியல் தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் கொடுக்கறது? ஆசிரியர்கள் தான். இந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு போறப்போ அந்த ஆசிரியர்கள் குரு என்ற ஸ்தானத்துல தான் போறாங்க. அது குரு என்பது இறைவனுடைய ஸ்தானம்தான். இறைவன் எந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டுமோ அப்போ பள்ளி ஆசிரியர்களை அந்த இடத்துல வைத்து தான் பார்க்க வேண்டும். அப்போ அந்த இறைவனே வந்து தவறான வழிகளை கையாளுகின்ற போது அப்போ அங்க சமுதாயத்துல மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படுகிறது. அப்போ அதற்கு அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் கடுமையான விதிமுறைகளை விதிக்கிறது. அப்ப அந்த கடுமையான விதிமுறைகள் தண்டனைகளும் அதற்கேத்த பனிஷ்மெண்ட்டும் இப்படி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே போனா, இந்த பால் உணர்வு என்பது அதிகமா தான் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். இது ஏன் வந்து இந்த பால் உணர்வு என்று சொல்லக்கூடிய விஷயத்த, இதனுடைய ஆழமான கருத்தை மக்களிடம் தெரியப்படுத்தணும், விளங்கிக் கொள்ளணும். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் வந்து இதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும்.
ஏன் இந்த பால் உணர்வும் ஆன்மீகமும் என்ற ஒரு கருத்து வந்து பார்த்தோன்னா நிறைய வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. இந்த பால் உணர்வு சொல்லக்கூடிய இந்த கருத்துகளை நம்ம எண்ணிக்கூடிய ஒரு நிமிஷம் அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு பொள்ளாச்சியில நிறைய அந்த பாலியல் தொல்லைகள் இப்படி அதிகமா நடந்துட்டு வந்தது. இப்படி ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலையும் இன்னைக்கு ஆசிரியர்களுடைய கை வரிசைகள் அதிகமா கை வாங்கிட்டு போகுது. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பேசுறது இல்லாம இது தண்டனைக்கு அதிகமா, இந்த தண்டனைகளை அதிகமா கூட்டணும், இது மாதிரி வரக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான சட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில நடந்துட்டு இருக்கு. அப்ப இது ஏன் வந்து அதிகமாவது அப்படின்றத ஆழமான கருத்தோடு உற்று நோக்கின்ற போது அப்ப உற்று நோக்கணும் ஏன் வருகிறது அப்படின்றது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தோன்னா முன்னோர்கள் எல்லாம் இந்த பால் என்ற பொருளை பற்றி தெளிவாகவும் சொல்லிருக்கிறாங்க. நம்ம கிட்ட வாழ்க்கையில பொறுப்புணர்ச்சியோட இது நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்ல பார்த்தனா இந்த செயல் செய்யக்கூடாது, இந்த செயல் செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில செயலுக்கு தடை விதித்தோம் அனுமதி கூறியும் உள்ளார்கள். அப்போ என்ன அது தடை விதித்திருப்பாங்க அனுமதி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலங்கள்லாம் பார்த்தோம்னா இது செய்தால் துன்பம் ஏற்படும், இது செய்தால் நன்மை ஏற்படும்னாங்க. அதனால சொர்க்கம் நரகன்ற ரெண்டு வார்த்தைய அந்த காலத்திலேயே நம்ம கிட்ட கற்பனையாக கூறியுள்ளார்கள். இப்போ சொர்க்கம் நரகம் அப்படின்ற ரெண்டு விஷயத்த சொல்றப்போ, அப்ப இந்த தவறு செய்தா நம்ம தண்டிக்கப்படுவோம் இறைவனால, இந்த தவறு செய்தா இறைவன் நமக்கு நன்மை செய்வார் என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த பால் உணர்வு எனக்கூடிய ஒரு விஷயத்த ஆயுர்வேதத்துல அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பால் உணர்வை பற்றி ஆன்மீகமா கலந்து அற்புதமாக சொல்லப்பட்ட விஷயம்தான் இந்த மருத்துவ குறிப்புல இருக்கிறது. அப்ப அதே குறிப்புல இருந்தா மகரிஷி நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டோம், சொர்க்கோ நரகம் என்று சொல்லிட்டு நம்ம போனாலே முடியாது. அப்போ சொர்க்கோ நரகம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் பாருங்க, விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்து வருகிறது. அப்போ இந்த விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்து வருகின்றப்போ இந்த காலகட்டத்துல இன்னைக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருந்தோமா, இன்னைக்கு இதை பத்தி விஞ்ஞான விளக்கம் கொடுப்பதற்கு யார் வருவா? நம்ம மனவளக்கலை உள்ள ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் தான் இதை எடுத்து சொல்லணும். நீங்களும் இது வருங்காலத்துல எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு தான் பால் உணர்வும் ஆன்மீகம். அப்போ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த பால் உணர்வு ஏன் வருகிறது அப்படின்ட்டு நம்ம அதை ஒரு ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சீதோஷ நிலைகளும் உணவுகளும் வேறுபடுகின்றப்பதான் இந்த பால் உணர்வு அதிகமாக வருகிறது. அப்ப இங்க இந்தியாவில இங்க தமிழ்நாட்டுல இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இது காரணம் உணவு முறை மாறிவிட்டது, சீதோஷ்ண நிலை, அவர்களுக்கு அந்த இயற்கையை பற்றி அந்த இயற்கை விளைவுகளை பத்தி தெரிந்து கொள்ளவில்லை, இயற்கை விட்டு முற்றிலும் மாறிட்டாங்க. அப்போ உணவு முறைகளை மாற்றிட்டாங்க, இயற்கை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப இயற்கை அமைப்பை பற்றி உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்வி வேண்டும். அந்த கல்வி தான் நம்ம மனவள கல்வி, கண்டிப்பா அவசியம். அதுலதான் நமக்கு அற்புதமான விஷயத்த மகரிஷி கொடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த ஏன் இந்த பால் உணர்வு வருகிறது அப்படின்றப்போ மகரிஷி ஒரு இடத்துல அழகா சொல்றாங்க பாருங்க, பால் உணர்வும் ஆன்மீக வளர்ச்சியும் என்பது மனிதனுடைய பிறப்பும் மரணமும்
இரண்டும் தொடர்புடையன. பிறப்பும் இறப்பும் வித்து கழிவுல் தான் நடைபெறுகிறது அப்படின்ட்டு அழகா மகரிஷி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, தாய் தந்தை இருவரும் ஒன்று கூடி அவர்களுடைய உயிரணு ஒன்று சேருகின்றப்போ அப்பதான் பிறப்பு உண்டாகிறது. அப்ப இறப்பு என்பது நம்ம உடல்ல 40-80 வயதுக்குள்ளாக வித்து ஆற்றல் முற்றிலும் அது நின்று விடுகிறது. அப்ப நின்று விடுகின்றப்போ நம்ம உயிராற்றல் குறைகிறது, ஜீவகாந்தம் குறைகிறது. அப்ப உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் முற்றிலும் தளர்ந்து விடுகிறது, முதுமை ஏற்படுகிறது, மரணம் ஏற்படுகிறது. இதுக்கு இடையில உடல் கெட்டு போனால் நோய் வருகிறது. அப்போ இந்த விந்துவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உயிர் ஏன் நம்ம உடலை விட்டு வெளியேறுகிறது அப்படின்றத தெரிஞ்சிட்டோம்னா, அப்போ உயிருக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய, அப்போ உயிருக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம உற்று நோக்கணும். உடல் முழுவதும் உயிர் சுழண்டு இயங்கினாலும் அது அந்த உயிரை தாங்கி பிடிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா அது விந்து தான், விந்துநாதம் தான். அந்த விந்துநாதம் அதுல இருந்துதான் உயிர் சக்தி வெளியே உற்பத்தி ஆகி வெளியே வந்து கொண்டே இருக்கும். உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தியில இருந்தா காந்த சக்தி உருவாகும். அப்ப அந்த காந்த சக்தி தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அடுக்கப்பட்ட செல்கள். அப்போ உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், விந்துநாதம் இவெல்லாம் எடுத்துட்டோமா, இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்தம் தான் உடல்ல இருக்கக்கூடிய செல்களை ஒன்றை ஒன்றை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப உடல்ல பார்த்தனா விந்துநாதம் உற்பத்தி ஆகி உயிர் உற்பத்தி ஆகி உயிர்ல இருந்து ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகி அந்த ஜீவகாந்தம் தான் ஒவ்வொரு செல்களை பிடிச்சு வச்சிருக்கோம். எப்படி கட்டிடத்துல செங்கல்ல பிடிச்சு சிமெண்ட் வச்சிருக்கோம், அது போல நம்மளுடைய செல்கள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களும் பல விதமான செல்கள் உண்டு. ஸ்பெஷல் செல் எல்லாம் இருக்கும். இருதயத்துல எடுத்தனா இருதய செல்கள் வேறு விதமா இருக்கும். தசைகள்ல, உடல் தசைகள்ல வேற மாதிரி இருக்கும். கிட்னில வேற மாதிரி இருக்கும். நுரையீரல்ல வேற மாதிரி இருக்கும். இப்போ எந்த ஒரு செல்லா இருந்தாலும் அது பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த பொலாரிட்டி டைப் படி, அது நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நார்த் போல் சவுத் போல் படி அதை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப யார் பிடிச்சு வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னா, அப்போ பிடிச்சு வச்சிருக்கிறது அப்போ ஜீவகாந்தம் தான். அப்போ அந்த ஜீவகாந்தம்ன்றது ஒரு முக்கிய பொருள். அப்ப அந்த ஜீவகாந்தம் தான் ஒரு செல்ல இழுத்து பிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த ஜீவகாந்தம் அங்க இல்லை அப்படின்னு சொன்னா, குறைந்து போறன்னா அந்த செல்கள் வந்து தானாகவே உதிர்ந்து போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாகவே அது விலகிடும். அந்த காந்தத்துல இருந்து அந்த செல்லு அதை விட்டு விட்டு விலகிவிடும். அப்ப அங்க ஒரு அழுத்தம் ஏற்படும், ஒரு சோர்வு ஏற்படும் நமக்கு. அதுக்குதான் மகரிஷி ஒரு இடத்துல பாடலை கொடுத்துருக்காங்க. மாயை எனும் காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள ரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் கழிய உலகுக்கென்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்குமே ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பயோமேக்னட்டிசம் சொல்லக்கூடிய உயிராற்றல் திணிவு வேண்டும். அப்போ உயிராற்றல் திணிவு வேண்டும் அப்படின்னா செறிவுபடுத்திருக்கணும் உயிராற்றல். அப்போ அது உயிராற்றல் செறிவுபட்டிருக்கணும்னு சொன்னா, அப்போ எது அதிகமா இருக்கணும், ஜீவ வித்து கொழும்பு தானே. அப்ப அந்த ஜீவ வித்து கொழும்புல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அதிகமா இருந்தாதான் உயிராற்றல் அதிகமா இருக்கும். உயிராற்றல் அதிகமாக இருந்தால்தான் ஜீவகாந்தம் அதிகமா இருக்கும். அப்ப ஜீவகாந்தம் அதிகமா இருந்தால்தான் நம்ம உடல் செல்கள் எல்லாம் ஒரே உடல் கட்டப்பட்ட ஒரு இந்த பரு உடல் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு அற்புதமா இருக்கும். இல்லைன்னா ஒரு காந்தம் குறைந்திருந்தது அப்படின்னு சொன்னா அங்க
உயிராற்றல் குறைந்திருக்கும். அப்ப உயிராற்றல் குறைந்திருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த விந்துநாதம் அங்க குறைந்திருக்கும். அப்ப விந்துநாதம் அங்க குறைந்திருக்குது அப்படின்னு சொன்னா உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் தளர்வு ஏற்படும். அப்ப இந்த செல்கள் எல்லாம் பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாகலாம் கோள்களாகவும் அலைவீச்சின் தாக்குதலாலும் கூட அணு அடுக்கு சீர்குலைந்து விடும். இப்போ நம்மளுடைய விந்து அணு நிறைய இருந்தாலும் எனக்கு நிறைய இருக்குங்கய்யா, எனக்கு வந்து விந்து அணு உயிராற்றல் நிறைய இருக்கு, எனக்கிட்ட காந்தம் நிறைய இருக்கு அப்படின்னா கூட அங்க பஞ்சபூதங்களாலையும் கோள்களுடைய அலைவீச்சு காரணமாக கூட நம்ம அணுக்களை ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். அது நமக்கெல்லாம் தெரியும், பஞ்சபூத நவகிரகத்தவம் பண்றப்போ நமக்கு அதை உணர்ந்திருக்கிறோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய அலைகள், வெளியிலிருந்து வரக்கூடிய அலைகள் கூட நம்ம உடல்ல மோதுகின்றப்போ நம்ம உடல் அங்க சோர்வடையும், உடல் துன்பத்துக்கு ஆளாகும். அப்ப உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம், நம்ம விந்துநாதம் நல்லா சிறப்பாக இருந்தாலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காந்தம் சிறப்பாக இருக்கணும். அந்த செல்கள் ஒன்ன ஒன்ன இழுத்து பிடிச்சிருக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா அதுக்கு காந்தம் தான் தேவை. அப்போ இந்த காந்தம் பாருங்க, இந்த காந்த கல் இருக்கு, இந்த கல்லுல ஊசியை நம்ம ஒன்னு ஒன்னா ஒட்டிட்டு அந்த காந்தத்தை நம்ம என்ன பண்ண எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊசியெல்லாம் நிக்குமான்னு சொன்னா நிக்காது. அப்ப அந்த ஊசியெல்லாம் உதிர்ந்து கொட்டிடும். அப்ப அது யார் பிடிச்சு வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த ஊசி பிடிச்சு வச்சிடல, அந்த காந்தம் தான் பிடிச்சு வச்சிருக்குது. அப்ப நம்ம உடல் முழுவதும் இந்த 36,000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 ,
அது காந்தம்தான், காந்தம்தான் பிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த காந்தம் ஒன்றை ஒன்றை பிடித்து கொண்டு ஒரு பருவுடலாக நம்ம தோற்றம் அளிக்குது, நம்ம அப்படியே பார்க்கிறோம். அப்ப அந்த காந்தம் வந்து திணிவு பெற்றிருக்கணும். இதுக்கு முக்கியமாக பார்க்க போனா அந்த உணவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப உணவு சரியாக இருந்தால்தான் அந்த விந்துநாத உற்பத்தி சரியாக இருக்கும். அப்போ அந்த உணவு ஏழு தாதுகளாக மாற்றம் அடையுது. அப்போ உணவு வந்து ஏழு தாதுகளாக மாற்றம் அடைவதற்கு காரணம் உடல்ல ஒவ்வொரு செயலும் இறையாற்றல் அது நடத்தி கொண்டிருக்கிறப்போ அந்த ஏழு தாதுகள் மாற்றம் அடைந்துட்டே வரும். உணவு சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்டா அதுவே வந்து ஒரு சத்து பொருளாக ரசமாக மாறுகிறது, இரத்தமாக மாறுகிறது, தசையாக மாறுகிறது, அப்படியே கொழுப்பாக மாறுகிறது. எலும்பு மச்சை விந்துநாதம் செக்ஸுவல் வைட்டோல் ஃபிளூயிட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அது இல்லாட்டி எட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அழகா இப்போ இதுல பாருங்க, இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு ஏழு தாதுகளாக மாற்றம் அடைகிறது இல்லையா. இப்போ ஏழு தாதுகளாக மாற்றம் அடைப்போ அந்த கொழுப்பு வரலாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த பால் உணர்வு வருவதற்கு கொழுப்பும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு விஞ்ஞானம் கூறுகிறார்கள். இன்னைக்கு நம்ம முன்னாடி பாக்குறப்ப சொன்னோம், இந்த பால் உணர்வு, இந்த செக்ஸ் பிரச்சனை வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு மூல காரணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை நம்ம ஃபர்ஸ்ட்லயே நம்ம ஆரம்பிச்சோம். அப்ப இதுக்கு மூல காரணத்தை நம்ம இப்ப பார்க்கணும் இல்லையா. அப்போ அந்த காரணம் எதுக்காக, உணவு சாப்பிட்றப்போ உணவு ரசமாயி ரத்தமாயி தசையாயி கொழுப்பாக மாறுகிறது. அப்ப அந்த கொழுப்பாக மாறுறப்போ அந்த கொழுப்புல இருந்தான் கால்சியமா மாறி எலும்பாக மாறும், அப்படியே மஜ்ஜையாக மாறும். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அங்க உருவாகும். அது ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு ஒரு 20% என்ன, பெண்களுக்கு 10% சுரக்கும். அப்போ ஈஸ்ட்ரோஜன்ல அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் புரொஜெஸ்ட்ரான் சுரந்தாலும் இப்போ ஆண்ட்ரோஜன் சொல்லுறதும் அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் அங்க சுரக்கும். அப்போ சாப்பிடுகின்ற உணவை பொறுத்து தான் இந்த ஹார்மோன் சுரக்கும். அப்ப இந்த ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ன்றது நம்ம ஆண்களுக்கு டெஸ்டிஸ்லயும் பெண்களுக்கு ஓவரியிலையும், நல்லா கவனம் வச்சுக்கணும், ஆண்களுக்கு டெஸ்டிஸ்லயும் பெண்களுக்கு ஓவரியிலையும் இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் தான் செக்ஸ தூண்டி விடக்கூடிய ஒரு ஹார்மோன். சரி, எப்படி இந்த செக்ஸ் உருவாகுது அப்படின்றத
ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க சென்ட் பிரான்சிகோல அமெரிக்கால ஒரு சயின்ஸ் இன்ஸ்டியூட்ல. அப்போ அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்தனா அந்த சாப்பாடு ஏன் வந்து இந்தியர்கள் எல்லாம் சைவ உணவு எடுத்துக்கிறாங்க அப்போன்ட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணுகின்றப்போ அந்த சாப்பிட்ற சாப்பாடு ரசமா மாறி அப்படி ஏழு தாதுகளாக மாறி அது எட்டோபிளாசமா மாறுறப்போ அந்த எட்டோபிளாசம் இந்த செக்ஸுவல் வைட்டோல் ஃபீல்ட்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து ஒரு ஹார்மோன் உருவாகுது. அந்த ஹார்மோன் தான் ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன். சரி, அது சுரந்தா என்னங்கய்யா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது சுரக்கிறது அதிகமா இருக்கக்கூடாது, சுரக்கணும், அந்த பால் உணர்வு இருக்கணும், ஆனா அதிகமாக பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடாது. அப்போ அந்த உணவு மூலமாக ஆண்ட்ரோஜன் அதிகமா சுரந்துனாதான் அவங்களுக்கு அந்த ஆண்ட்ரோஜன் சுரந்த உடனே அந்த எண்ணெய் உற்பத்தி ஆகும். எந்த எண்ணெய் வரும்? செக்ஸ், செக்ஸ் எண்ணெய் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ அந்த பால் உணர்வு அவர்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அந்த குணம் அடிக்கடிக்கு அந்த உணவு எடுக்க எடுக்க அது தொடர்ந்தே அந்த எண்ணெய் வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த எண்ணெய் அவங்களுக்கு தொடர்ச்சியா ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா உணவும் ஒரு காரணமா இருக்கிறது தான் நம்ம சொல்லப்படுகிறது. அப்ப அந்த உணவை நம்ம தினமும் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அப்ப அந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அந்த ரசாயனம் அந்த உணவு மூலியமாக உற்பத்தி ஆகும். இது எந்தெந்த உணவுல வரும் அப்படின்ட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஒண்ணுல கொழுப்பு அதிகமா உருவாக்கக்கூடிய உணவுகள் மூலியமா தான் இந்த ஆண்ட்ரோஜன் சுரக்கும், வேற ஒண்ணு இல்லை. இது சுரப்பதற்கு காரணமே மீன், கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இப்படி கொழுப்பு அதிகம் உள்ள பொருட்கள் மூலமா தான் அந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அந்த பால் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு ரசாயனம் நம்மிடம் இருந்து உற்பத்தி ஆகின்றன. அந்த உற்பத்தி ஆகக்கூடிய ரசாயனத்தை முன்னோர்கள் கண்டு அறிந்து அகக்காட்சியாக இந்த உணவை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்தியர்கள் அனைவருமே வெஜிடேரியன். அப்போ சைவ உணவை எதுக்காக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்ட்ரோஜன் வந்து இந்த பால் உணர்வு வந்து அதிகமாக தூண்டப்படுகிறதுன்ற அன்னைக்கே விஞ்ஞானப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால்தான் இன்னைக்கும் இன்னைக்கு பல அப்படியே வாரிசா வரவங்க பிராமணர்கள், ஜெயின்கள், அவங்க எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வெஜிடேரியன் ஒன்லி வெஜ் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க, காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டுட்டு வருவாங்க, நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. காரணம்னா நான்வெஜ்ல இதுதான் உண்மையே, நான்வெஜ்ல இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அந்த ரசாயன பொருள் உற்பத்தி அதிகமாகி கொண்டே வரும். அப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், உடல்ல காந்தம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ மாறிக்கொண்டு இருக்கின்ற போது மின்சாரமாக மாறிதான் இதெல்லாம் மாறும். நம்ம உயிராற்றல் ஜீவகாந்தமா மாறி ஜீவகாந்தம் மின்சாரமா மாறும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, கண்கள் வழியா நம்ம ஜீவகாந்தம் செயல்படுதுன்னு வச்சுக்கல. இப்போ கண்களை ஒரு வெளிச்சத்தை பாக்குது அப்படின்னு சொன்னா அப்ப காந்தம் மின்சாரமாக மாற்றம் அடைந்தா அந்த வெளிச்சத்தை உணர முடியும். அப்போ அது மின்சாரமா தானே அங்க மாறி போகுது. அப்ப அதே போல சுவையா இருந்தாலும் மனமா இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும் அப்போ காந்தம் மின்சாரமாக மாறி போயிட்டேதான் இருக்கும். அப்போ அதே போல அந்த அழுத்தம் எனக்கூடிய அந்த பால் உணர்வும் மின்சார சக்தியாக தான் ஒரு விந்துநாதம் வெளியேறுகின்ற போது அப்போ மின்சார சக்தியாக தான் மாறி வெளியேறும். அதனாலதான் அவங்களுக்கு இயற்கையில ஒரு இச்சை வேகம் ஏற்படுகிறது. ஒண்ணுமில்ல, ஒரு 14 வயது அடைந்த பின்ன அவங்களுக்கு பாருங்க 14 வயது அடைந்த பிறகு அந்த விந்து நமக்கு உச்சியிலிருந்து மூலாதாரத்துக்கு வந்துடும். அப்போ அது மூலாதாரத்துக்கு வந்துடுச்சுன்னா அவங்க வந்து மெச்சூரிட்டி ஆயிடுறாங்க, அவங்க வந்து பூப்படைந்துடுறார்கள், பெண்கள் வயதுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட விந்துவினுடைய ஆற்றல் அவங்களுக்கு மிகுதியாக அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு 17-18 வயசு வந்து எக்ஸஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உடல் சக்தி அதுல உடல் சக்தியில போயும் மீதி இருக்கக்கூடிய அந்த விந்து ஆற்றல் வெளியேறி தான் ஆகணும்.
அப்போ அதை தடைப்படுத்தி வைத்திருந்தால், தடை செய்து வைத்திருந்தால், நம்ம அதை வெளியாகாமே அது வெளியே போகாமலே அது உடல்லயே இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த விந்த அடக்கி வச்சிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றப்போ மலம் சிறுநீரகம் எப்படி நம்மளுடைய மோஷனோ யூரினோ வெளியே போல அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு அது தொடர்ந்து நம்ம அடக்கி வைத்திருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தா உடல்ல பல உபாதைகளும் பல நோய்களும் ஏற்படுத்தி கொள்ளும். அதே போலதான் விந்துவும் கூட நம்ம உடல்ல அதை தடை பண்ணி வைத்திருந்தாலும் அந்த விந்து அது நிரம்பி அது வழிகின்ற போது அது உடல்ல பலவிதமான நோய்களை ஏற்படுத்துன்றத முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். அப்போ அந்த இடத்துல விந்துவை பத்தி ஒரு அழகான ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருக்காங்க. விந்துவை மறிக்கும் கால் வீக்கம் பிரமோகம் உந்து ஒளி கல்லடைப்பு மூடுசுரம் ஆசனம் ஞாபகம் இடுப்பு வலி அவ் நோய் மார்பு வலி வீசன நீர்கட்டி இவையெல்லாம் அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விந்துவை அடக்கிறதுனால கை கால் வீக்கம். அப்போ அந்த விந்து நாதம் எனக்கூடிய அந்த அற்புதமான சக்தி அடக்கி வைத்தால் கை கால் வீக்கம் அடைகின்றன. நீர்விழிவு, நீர்விழிவு நோய், கல்லடைப்பு, காய்ச்சல், பக்கவாதம், இடுப்பு வலி, இதய நோய், நீர்கட்டி, இப்படி ஒரு நோய்களை உற்பத்தி பண்ணோம். இதை நம்ம மெச்சூரிட்டி ஆயிட்டு தொடர்ந்து அதை வெளியாகாமே இருந்துதான் அது உடல்ல பல துன்பங்களை ஏற்படுத்தும். அப்போ அந்த பால் உணர்வை வந்து அது முறைப்படி அது வெளியேற்றணும் அப்படின்றதுதான் நம்ம முன்னோர்கள் திருமணம் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ அந்த பால் உணர்வை வெளியே ஏத்தாம அந்த உள்ளே அந்த விந்துநாதம் உள்ளே உடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த இது மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய பல உறுப்புகள் கெட்டு போறதையும் கண்டுபிடிச்சு தான் முன்னோர்கள் நம்ம சமுதாயத்துல திருமணத்தை இப்படி அழகா திருமணம் என்ற கூடிய ஒரு சடங்கை வைத்து அழகாக இந்த பால் உணர்வை சரியாக ஆணும் பெண்ணும் ஒன்று இணைந்து சமுதாயத்தின் ஒப்புதலோடு இணைந்து அவர்கள் சமுதாய ஒப்புதல் மட்டும் இல்ல தாய் தந்தை ஒப்புதல் சமுதாய ஒப்புதல் அவர்கள் ரெண்டு பேரும் மனம் இருவரும் ஒரு மனமாக மாறி இப்படி அரசாங்க ஒப்புதலோடு திருமணம் செய்கின்ற போதுதான் அந்த பால் உணர்வு என்றத நிரந்தரமாக செய்து கொள்ள வேண்டும்ன்றத அழகாக நமக்கு முன்னோர்கள் வகுத்து வச்சார்கள். இப்போ இந்த விந்து ஆனது பார்த்தோம்னா திருமணம் செய்து கொள்ளாம இதை அடக்கி வைத்து கொண்டு நான் பிரம்மச்சாரம் செய்ய போறேன், நான் பிரம்மச்சாரத்துல இருக்க போறேன், நம்ம பிரம்மச்சாரம் தான் நான் வந்து கடைபிடிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி அடக்கி அடக்கி வச்சுட்டு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சிலர் வந்து தேவையில்லாத இந்த செக்ஸ் தூண்டப்படக்கூடிய ஒரு கதைகளை படித்து கொண்டோம், நாவல்களை படித்து கொண்டோம், யூடியூப்ல அதை பார்த்து கொண்டோம், இப்படி அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ அவங்க கருத்து மட்டும் பார்த்தனா நான் ஆன்மீகத்துக்கு போறேன், நான் வந்து அழகா நான் வந்து பிரம்மச்சாரத்தை கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதையே சொல்லிட்டே இருப்பாங்களே கண்டி, ஆனா அவங்க வந்து அதற்கான நடைமுறைகளை பயன்படுத்தாம விட்டுடுவாங்க. இப்போ எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லனா நாம வந்து அந்த வார்த்தைகளை நான் பிரம்மச்சாரம் கடைபிடிக்கிறேன் சொல்றேன்னா அதுக்கு வழிமுறைகளை நம்ம மனவள கலையில வந்துட்டோம்னா காயகல்பம் எனக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஒண்ணு இருக்கு. அந்த பயிற்சியை நம்ம செய்யறப்போ எவ்வளவுதான் நம்ம அதை ஆற்றலை இருப்பு கட்டி வைத்திருந்தாலும் இந்த விந்துநாதத்தை நம்ம அடக்கி வைத்திருந்தாலும் அது பதங்கப்படுத்தி அதை பிரித்து அது ஓஜஸ் மூலமா நம்ம அதை இருப்பிடத்திற்கே மாற்றிடுவோம் நம்ம அந்த ஆற்றலை. அப்போ அந்த விந்துநாதம் அங்க நம்ம அங்க கடையப்பட்டு அங்க இருக்கக்கூடிய சுத்த சக்தியை நம்ம உடலுக்கு எடுத்துட்டு போயிட்டா அந்த ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் பரவுறப்போ அந்த செல்கள் முதல்ல பார்த்தோம் இல்லையா ஒன்று ஒன்று பிடிச்சு வச்சிருக்குது, அந்த நார்த் போல் சவுத் போல்ல பிடிச்சு வச்சிருக்கு இல்லையா அது ஸ்ட்ராங்கா முடியும். அப்போ நமக்கு அந்த ஏஜ் ஆக 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 நம்ம உடல் தளர்வு ஏற்பட்டுட்டே இருக்கும், இயற்கை நீதி அது. ஆனா அந்த உடல் தளர்வு ஏற்படாம முதுமை ஏற்படாம பார்த்து கொள்ளவும் முடியும். அதுக்குதான் அந்த பால் உணர்வு கதைகளையும் இல்ல இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டே வரப்போ அவங்க விந்து தானாகவே வெளியேறி கொண்டே இருக்கும். வெளியேறது இல்லாம அவங்களுக்கு நீத்து போகக்கூடிய தன்மைகளும் ஏற்படும்.
இதற்கு தான் நம்ம அழகா சொல்றோம், அவங்க விந்து வந்து நீர்த்து போறதுக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா உணவு மற்றும் அங்க இருக்கக்கூடிய சீதோஷண நிலைகள். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப எல்லாருக்கும் வந்து விந்து கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்றத, விந்துநாதம் கெட்டியா இருக்குன்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ரகசியமாகவே இருக்குது இல்லையா. இது தாய் தந்தையரும் பிள்ளைங்க கிட்ட பழகி அவங்க கிட்ட அது பேசவும் முடியல, இது மறைப்பொருளாகவே மறைஞ்சிருக்கு. அப்ப இது நாமவே இந்த மனவளக்கலை பயிற்சி மூலமாக இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த விந்து நீத்து போறத வந்து யாருக்கிட்டயும் டாக்டர்கிட்டயும் சொல்ல முடியாது, தாய் தந்தரேன்னு சொல்ல முடியாது, வந்து மறைச்சிடுவான். அப்ப பிள்ளைங்க 16-17 வயசு ஆயிட்டு அந்த விந்து நீத்து போறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை பத்தி ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை, எங்குமே விஷயங்களை சொல்லப்படலை. மகரிஷி மட்டும்தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த விந்து வந்து நீத்து போதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அப்போ அந்த விந்தானது பார்த்தோன்னா அது உடலை விட்டு வெளியேறதுக்கு பல வழிகள் உண்டு. மலம் மூலமாகவும் நீத்து போயிடுச்சுன்னா மலம் மூலமாக வெளியேறும், நம்மளுடைய வேர்வை மூலமாக வெளியேறும். அது இல்லாம விந்து இரவுல தூக்கத்திலையும் வெளியேறிடும். அப்ப நீத்து போனா, அப்போ அந்த நீத்து போது என்றதன் பார்த்தா ஏன் போது அப்படின்னு உணவு முறை ஒண்ணு. இப்போ நிறைய பேரு நிறைய கோச்சிக்க வேணாம், கேஎஃப்சி சாப்பிடணும், மெக்டனல் அப்படி சாப்பிடணும், இப்படி சிக்கன் சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும், ஸ்பைசிஸ் அதிகமா எடுத்துக்கிறப்ப காரத்தன்மைகள் இப்படி எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறப்போ இது ஆட்டோமேட்டிக்கா பாடியில வந்து அந்த நான் சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அந்த விந்தை வந்து அப்படியே தூண்டி விட்டுருக்கு. அது குணம் தான், அந்த ஆண்ட்ரோஜன்ன்றது ஒரு குணத்தை தூண்டி விடும், அந்த செக்ஸை தூண்டி அதை வெளியேற்று அப்படின்னு சொல்றோம். அப்போ அது வெளியேற்றுறப்போ அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மலம் கழிக்கிறப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு அந்த இன்பமா இருக்கோ, அடக்கி வச்சு அந்த மலம் வெளியில போறப்போ நம்மளுக்கு இன்பமா இருக்கோ, அப்படியே நம்ம சிறுநீரகம் வெளியேறப்போ அடக்கி வச்சு வெளியே போறப்போ எப்படி இன்பமா இருக்கோமோ, அது போல விந்துநாதம் அடக்கி வச்சிருந்து திடீர்னு அது வெளியேறப்போ, ஏன்னா இதெல்லாம் கழிவுப் பொருட்கள் வெளியே போறது, இதுவும் ஒரு கழிவுப் பொருள் தான், இருந்தாலும் இது உயிர் சக்தியோடு நேரடியா தொடர்பு வச்சிருக்கு. அப்ப உயிர் சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான். ஏன்னா இந்த உயிர் சக்தியை வந்து பார்த்தோன்னா இது ரெண்டு, இந்த விந்துநாதம் பார்த்தோன்னா ரெண்டு விதமான வேலைகளை செய்யும். நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல, விந்துநாதத்துக்கு மட்டும்தான் ரெண்டு வேலைகள் இருக்கும், இரட்டிப்பு வேலைகளை செய்யும். காரணம்னா ஒண்ணு வந்து பார்த்தோன்னா உற்பத்தி செய்யும் உயிராற்றலை, இன்னொன்னு பார்த்தோன்னா வெளியில இருக்கக்கூடிய வான்காந்த சக்தியை வரவாக வச்சுக்கும். அப்ப ஜீவகாந்தத்தையும் உற்பத்தி செய்யும், வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தத்தையும் இழுக்கும், அது வரவாக வைத்து கொள்ளும். அப்ப இந்த விந்துநாதத்துக்கு மட்டும்தான் உடல்லே ஒரு அற்புதமான குணம் உண்டு, ரெண்டு விதமான குணம் உண்டு, உற்பத்தியை செய்ய வரவும் வாங்கிக்க மாற, இருதயத்துக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை, மூளைக்கும் இல்லை, நம்ம உடலுக்கும் எந்த பாகத்துல எந்த உறுப்புகளுக்கும் இல்லை, விந்துநாதத்துக்கு மட்டும்தான் இரட்டிப்பு வேலை செஞ்சுட்டே இருக்கும், அழகான வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்போ இந்த விந்துநாதம் அப்படின்னு பார்த்தோன்னா இது உடலை விட்டு நீத்து போயிட்டு திருமணம் ஆவதற்கு முன்னாடி அடிக்கடிக்கு வெளியேறுது அப்படின்னு சொன்னா, ஏன் காரணம்னா உணவு முறைதான் ஒண்ணு காரணம், ரெண்டாவது அங்க அந்த நாட்டினுடைய அந்த பகுதியினுடைய வெப்பதட்ப வேறுபாடுகள், அதாவது வெப்ப மண்டலமாக இருந்தாலும் அந்த உடல்ல விந்துநாதம் உடல் வெப்பமாகியோ அந்த விந்துநாதம் வெளியேறும். அப்போ வெளியேறப்போ அப்போ அது ஒரு மலம் எப்படி நம்ம சொன்னோமே அது மாதிரி அது வெளியே போறப்போ ஒரு சின்ன இன்பம் வரைகின்ற போது, அது சிறுநீரகம் எப்படி அப்படி வெளியே போறப்போ அப்பா இப்ப எல்லாம் சரியாச்சுடா அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, அது மாதிரி அந்த விந்துநாதம் வெளியேறுகின்ற போது அது உடல் முழுவதும் காந்த சக்தி பரவி மின்சக்தியாக மாறுகின்றப்போ அது வெளியேறுகின்றப்போ ஒரு சிற்றின்பம் ஏற்படும், அவ்வளவுதான். அப்ப அடிக்கடிக்கு அந்த விந்து கழிகின்ற போது நம்ம உடல்ல உயிராற்றல் தானே நேரடியாக வெளியேறுகிறது. அப்போ இது ஒரு இச்சையினுடைய வேகம் தானே, விந்து கழியும் போது உடல் முழுவதும் அந்த மின்சார சக்தி ஏற்பட்டு அது ஒரு இன்பமா இருக்கும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே. அப்போ அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு உணவு முறைகளை சரிப்படுத்தி கொண்டோம், அந்த பகுதியில அந்த எவ்வளவு வெப்பம் இருக்குது, நம்ம தங்கக்கூடிய அறையா இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, இரவு நேரங்கள்ல கண்ணு முழிச்சு செய்யறதும், நிறைய ஸ்பைசிஸ் அதாவது மசாலா பொருட்களை எடுத்துக்கிறப்ப கூட நம்ம உடல் வெப்பம் அதிகமாகும்,
அதே மாதிரி மாமிசங்களை எடுத்துக்கிறப்ப கூட நம்ம உடல் வெப்பமாகும். அது மாதிரி இருக்கிறப்போ பிள்ளைங்களையோ இல்ல நமக்கோ அது மாதிரி ஏற்படுத்துனா அதை மாற்றி அமைச்சுக்கணும். இந்த மனவளக்கலை பயிற்சியில நமக்கு அதுக்காக சாந்தி தவம் கொடுத்துருக்காங்க. உஜ்ஜாலி, சிட்டாலி, இது மாதிரி உடல் குளிர்ச்சி ஏற்படக்கூடிய சில விஷயங்களை செஞ்சுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு தெரியும், குளிர்ச்சி ஏற்படக்கூடிய, குளிர்ச்சி ஆக்கக்கூடிய உணவு முறைகளே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது சொல்ல தேவையில்ல. உணவு முறைகளை நம்ம சரி செய்து அந்த விந்து வந்து நீத்து போவத நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு பார்த்தோன்னா எங்கு பார்த்தாலும் அந்த செக்ஸ் டார்ச்சர் அதிகமாயிட்டு இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ற பார்க்கக்கூடிய அந்த தகப்பனார் வயசுல இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் கூட அந்த வாதியார் கூட தவறான கருத்துக்களோட பிள்ளைகளை பார்க்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க அந்த விந்தை பத்தி நாலேஜ் இல்லை. இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு சாமியார் கூட நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சாமியார் கூட அவரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி, அவர் பேரை சொல்ல விரும்பல, ஆன்மீகவாதி, அவரு நல்ல பேசக்கூடிய திறமை உடையவர், நல்ல ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்மீக பலசாலி அவரு. அவரு அந்த சின்ன ஒரு சாதாரண விஷயத்துல கூட அவரு தன்னை மறந்து அந்த செக்ஸ்ல போயிட்டாரு. அவருக்கு வந்து காயகல்பம் மகரிஷி அவருக்கு எடுத்துட்டு இருந்தாலோ இல்ல காயகல்பம் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலோ அந்த தவறு அவருக்கு தவறு கிடையாது, அந்த அறியாமையை போக்கி இருக்கலாம் அவருக்கு. அப்போ அவரு வந்து அந்த காயகல்ப பயிற்சி செய்யலன்றதுதான் அதை கூறுது. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்மளுடைய மனவளக்கலை அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் தப்பு பண்றதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தா காயகல்ப பயிற்சி அவர்கிட்ட இல்லைன்றதுதான். அதுக்குதான் இப்ப ஔவையார் அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லியிருக்கான், ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போனது. இப்ப பாருங்க, அதை வித்து வந்து அதை பிரித்து பதங்கப்படுத்த தெரியல, அதனாலதான் இது மாதிரியான பால் உணர்வுகளை மறைமுகமா செய்து தவறுகளை செய்யறதுக்கு அவங்க உட்படுறாங்க. அப்ப அந்த ஆன முதலில் அதிகம் செலவானால், ஆன முதல்னா எது, விந்து நாதம் தான். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை. எப்படியோ உடல்ல இருந்து அந்த உயிராற்றல் வெளியே போனால உடல் செல்கள் கெட்டு போகும், நோய் வரதான் காரணம். எல்லோருக்கும் கல்லனாய் ஏழுப்பிறை தீயனா, நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம உடலை விட்டு இந்த சக்தி வெளியேறப்போ உடல் மட்டும் கெட்டு போல நம்ம பேரும் கெட்டு போயிடும். அப்போ அதை நம்ம கவனமா அதை ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம மகரிஷி சொல்ல கொடுத்த இந்த காயகல்ப பயிற்சிய செய்து வந்தால் இது மாதிரி துன்பங்கள் நேரிடாது. நான் இப்ப சொன்ன இல்லைங்களா, ஏன் இந்த பால் உணர்வு தூண்டுவதற்கு இந்த ரசாயனம் இது முக்கியமானது. ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் தான் இது. ஒரு நம்ம உள்ள சாப்பிட்ட சாப்பாடு எழுத்தாதுகளாக மாறி கீழே ஒரு மார்க் பாருங்க, ஒரு கொழுப்புல இருந்து தான் உருவாகும். அப்போ அந்த கொழுப்புல இருந்து உருவாச்சுன்னா அந்த ஆண்ட்ரோஜன் அது உருவாகி அந்த ஆண்ட்ரோஜன் உடல்ல நம்ம மனம் எண்ணங்கள் அதெல்லாம் அதுதான் ஆட்டி படைக்கும். அப்ப நம்மளை தூண்டிடும் அந்த உடல்ல அதிகமா அந்த ஆண்ட்ரோஜன் உருவாகிறப்போ அந்த செக்ஸ் டார்ச்சர் பண்றதுக்கான, செக்ஸ்ல ஈடுபடுறதுக்கான ஒரு குணங்களையும் ஒரு எண்ணங்களையும் ஏற்படுத்திட்டே இருக்கும். அப்ப அந்த எண்ணம் ஏற்பட என்ன பண்ண, நம்ம அதற்கான முயற்சிகளை செய்து அதை நம்ம அடிக்கடிக்கு அதே வழியில நடந்துட்டு இருப்போம். நம்ம அந்த தவறுகளை நடப்பதற்கும் இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இது அதிகமா சுரந்துட்டே இருந்தேன்னா சுகர் அதாவது பான்கிரியாஸ வந்து டேமேஜ் பண்ணிடும். பான்கிரியாஸ் செல் வந்து முதல்ல எப்படி இருந்து ரெண்டாவது எப்படி இருக்கு பாருங்க. அதே போல லிவரையும் டேமேஜ் பண்றோம் இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமா சுருக்கிறப்போ. இதெல்லாம் இந்த செக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி கிட்னியை ஃபெயிலியர் பண்ணும், டிஷ்யூ எல்லாம் டேமேஜ் பண்ணும். இது மாதிரியான இந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்காம இருக்கிறதுதான் முன்னோர்கள் அன்னைக்கு நீங்க சைவமா இருக்கணும், அசைவமா இருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. பாரு உறுப்புகளையே கெடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப உறுப்பு மட்டுமல்ல, நம்ம அந்த ஆன முதல் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன செய்ய உடலே கெட்டு போவோம், திசுக்கள் எல்லாம் உடைச்சிடும், இல்ல செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆயிட்டே போகும். காரணம் என்னன்னா அந்த ரசாயனம் தான், சாப்பிடக்கூடிய ரசாயனம் தான். அப்போ இல்லற வாழ்வு அப்படின்னா இல்லறம் அது நல்லறம் என்று கற்பு நிறைய காக்கும் சிறந்த அரண் தான் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த திருமணம் என்பது பார்த்தோம்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு அந்த விந்து கழிவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம பெற்றோர்கள், சமுதாயத்துல உள்ளவர்கள், அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை ஒன்று கூடி நடத்தி இது முறையாக அந்த பால் உணர்வை
சரிப்படுத்திக் கொள்வதற்கு செய்வதுதான் இந்த திருமணமே. அப்போ அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம கற்பு நெறி அப்படின்ட்டு ஒரு விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ கற்பு நெறி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மகரிஷி ஒரு இடத்துல ஒரு கதையாவே உங்களுக்கு சொல்லிடுறேன். கற்பு நெறின்றது அது ஆணும் பெண்ணும் இருவருக்கும் அந்த கற்பு நெறி தேவைதான். ஒருத்தருக்கு ஒருத்தையும் அவ இருக்கணும், ஒருவருக்கு ஒருவரும் அப்படியே ரெண்டு பேரும் இணைஞ்சே இருக்கணும். ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு இல்லை இந்த கற்பு நெறி. பெண்களுக்கு மட்டும் கற்பு நெறி கிடையாது, ஆண்களுக்கும் கற்பு நெறி தான். அப்போ கணவன் மனைவி உறவு தெய்வீகமானது என்றத குறிக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ அது இந்தியாவில மட்டும்தான் இந்த கற்பு நெறின்ற ஒரு வார்த்தையே அதிகமாக பேசப்படுகிறது, அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மகரிஷி ஒரு வாட்டி அமெரிக்கா சென்றிருக்கிறப்போ ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க, ஐயா ஐயா உங்க நாட்டுல வந்து கற்பு நெறி கற்பு நெறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பு நெறியை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது, அது கடுமையாக அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நீங்க பயன்படுத்திட்டு வரீங்க, ஏன் ஐயா அது வந்து எனக்கு நடக்குது, அது மாதிரி ஏன் அது மாதிரிதான் செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க கேட்கிறாங்க மகரிஷி கிட்ட. அப்போ மகரிஷி கிட்ட அது மாதிரி கேட்கிறப்போ மகரிஷி என்ன பண்றாங்க, இல்லம்மா இது இந்தியாவுக்குரிய ஒரு பெரிய பெருமையான விஷயம் அது, இந்த கற்பு நெறி. ஏன் எங்க நாட்டுல அது மாதிரிலாம் இல்லையே, உங்க நாட்டுல ஏன் வந்து கடைபிடிக்கிறாங்க, இந்த சட்டம் மாதிரி இருக்குது, அது எழுதப்படாத சட்டமா இருக்குது அப்படின்னு சொல்றப்போ மகரிஷி அந்த இடத்துல சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு, அவங்க ஒரு வெள்ளக்காரங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல மகரிஷி அழகா சொல்றாரு, அம்மா இப்போ உங்க நாட்டுல வந்து கற்பு நெறின்றதே கிடையாது, நங்க இந்தியால வந்து கற்பு நெறின்றது ஒண்ணு உண்டு. அப்போ அந்த கற்பு நெறி எண்ணக்கூடிய அந்த விஷயம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தர் தான். இப்போ ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணா இருந்தாங்க, அவங்க கிட்ட வந்து ஒருத்தர் உடல் உறவு வைத்துட்டாங்க முதல்ல. அப்போ கொஞ்சம் சில நாட்களுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு இன்னொரு ஒருவர் வந்து உடல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் அதே பெண்மணி கிட்ட. அப்படின்னா இப்படி தொடர்ந்து அந்த பெண்மணி கிட்ட வேறு வேறு விந்து அணுக்கள் அந்த ஃபெலோட்டின் டியூப் உள்ள, அதாவது அவங்களுடைய கருப்பைக்குள்ள அந்த உயிரணு அங்க போகுமானால் அந்த கருப்பைக்குள்ள இந்த உயிரணு அங்க போய் தேங்கி நிற்கின்ற போதே, அப்ப அந்த உயிரணுவை என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, அது நம்ம எப்படி வந்து ரத்தத்துல ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அப்படி மாதிரி ஓ நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி இருக்கிற மாதிரி விந்து அணுகளையும் அது மாதிரி வேறுபட்ட உயிரணுக்கள் இருக்கிறதுனால ஏற்கனவே போய் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் மேல இந்த உயிரணுக்கள் போய் மேல கொட்டுறப்போ அப்ப வேறு விதமான நோய்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு மகரிஷி அழகா சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஏன் வந்து அந்த இடத்துல அந்த உயிரணுக்கள் அந்த போடுறப்போ அங்க உயிரணுக்கள் ஒன்றோட ஒன்று சேர்றப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எக்ஸிமா அண்டக்கூடிய ஒரு சர்ம நோய் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வைரஸ், எக்ஸிமான்ற வைரஸ். அது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பெண்கள் கிட்டதான் அது, ஏன்னா அவங்க தானே ஒரு உயிரணோட வேற வேற உயிரணு உயிரணுவை சேர்க்கிறாங்க, ஒரு விந்தணுவை இன்னொரு விந்தணுவோட சேர்க்கிறப்போ இந்த எக்ஸிமா எண்ணக்கூடிய ஒரு சர்ம நோய் வருது, அது ஒரு வைரஸ் அது. அப்ப அது வந்துடுச்சுன்னா வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேற விதமான பால் சம்பந்தப்பட்ட நோய்கள், அந்த நோய்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நோய் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அந்த சில நாட்கள்லயே அவங்களுக்கு தொடர்ந்து அது ஒரு அரிப்பு மாதிரி ஏற்படுத்தி அவங்க அடிக்கடிக்கு அந்த பால் உணர்வை அடிக்கடிக்கு தேவைப்படுற அளவுக்கு அந்த மனநிலைய கொண்டு வந்து விடும் அப்படின்ட்டு அழகா மகரிஷி அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ இது போல இந்தியாவில கிடையாது, நம்ம இங்கே உங்க நாட்டுல வந்து இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரி தவறான வழிகளில் போயிட்டு அப்புறம் வேற ஒருத்தர்களை நீங்க திருமணம் செஞ்சுப்பீங்க, இந்தியாவில இருந்து அப்படி கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ட்டு அந்த வகையில நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல இருக்கிறதுனால அந்த கவனமா இருப்பாங்க. ரெண்டாவது வந்து நாடு வந்து ஏழ்மையான நாடு, எங்க நாடு இந்த பால் உணர்வுல மட்டும் கட்டுப்பாடு, கற்பு நெறியாக இருக்கணுன்ற கட்டுப்பாடு மட்டும் இல்ல ஏழ்மையாக இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஏழ்மை அப்படின்னு சொல்ல போனா ஒரு பிள்ளைகளோ ரெண்டு பிள்ளைகளோ பெற்றாலோ அந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடிய கடமைகள் தாய் தந்தர் இருவருக்கும் அது சமமாக பங்கு உண்டு. அப்போ அது குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய எங்கேயாவது தூக்கி போட்டு போயிட்டா
வேற நாடுகள்ல அந்த அரசாங்கம் எடுத்து பார்த்துக்கும். ஆனா அந்த நாட்டுல வந்து ஒரு ஒரு அநாத குழந்தை இருந்ததுன்னா அது அரசாங்கத்தால பாக்குறது ரொம்ப சிரமம். அப்ப தாய் தந்தையர் கவனமாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு கடமை இருக்கிறதுனாலதான் இந்த கற்பு நெறி எனக்கூடிய விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்திருக்கிறாங்க. இது பல காலமாக வந்திருக்குது. அப்போ இது அவங்க அந்த அம்மா கேட்ட உடனே அப்படியே மனசு உருகி, ஓஹோ இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா, அப்படி இது ஒரு விஞ்ஞானமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மகரிஷியின் காலை வந்து பிடிச்சிட்டாங்க. காலை பிடிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த ஜென்மத்துல நான் பிறந்த அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணியா நான் இந்தியால தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதறி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் சாமிஜி அப்படின்னு சொன்னாங்க. மகரிஷி என்ன பண்ணாங்க, உடனே ஒரு கண்டிப்பா நீங்க அடுத்த ஜென்மத்துல பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிளஸிங் பண்ணிட்டு அவர் மகரிஷி அங்கிருந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பெருமை இருந்தது ஒரு காலத்துல. இப்போ பல ஆண்டுகளா தான் இது மாதிரி கற்பு நெறிய வந்து சூறையாடிட்டு போறாங்க எல்லாருமே. அது இந்த உணவு முறைகளும் நம்மளுடைய இயற்கையை பற்றி அறியாத நிலையில இருக்கிறதுனாலயே தான் இது மாதிரி கற்பு சூறையாடப்படுகிறது. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பாக செய்து வச்சிருக்கிறாங்க, நமக்கு நடைமுறையாக இருந்திருக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா நம்ம வழிமுறையாக அது வழி வழியாக செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய சமுதாயத்துல மிக ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும், சமுதாயத்துல சிக்கல் இல்லாம வளர முடியும். அதை தவிர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், அப்போ விந்துநாதம் அப்படின்ன கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும், அவங்க அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துல கல்வியிலையும் இது பெரும்பாலும் அது சிறப்பாக அதை கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த பால் உணர்வுகளை பற்றி கல்விகளை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த கல்விகள்லாம் வரல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சமுதாயம் இதே போல கேள்விக்குறிகளாக தான் இருக்கும். அப்போ வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான விஷயத்த மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த திருமணமாகி அந்த குழந்தை பிறக்கிறப்ப கூட நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அது ஒன்று கூடி கருவிலேயே அந்த குழந்தை உருவாகின்ற போதே அந்த தாய் வந்து கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா சாதாரணமா அந்த ஒரு கரு உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அங்க அழுத்தமான ஏதாவது ஒரு பதிவுகள் இருந்தாலோ அங்க ஒரு ஏதாவது ஒரு அழுத்தம் கிடைத்தாலோ அந்த தாய்க்கு தாய் குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் அந்த அழுத்தத்தால என்ன பண்ணோம், அந்த குழந்தைக்கு போலியோ வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை வந்து கால் கை பாதிப்பு ஏற்பட்டோ இல்ல மூளை வளர்ச்சி இல்லாம அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது கோள்களாலையும் பஞ்சபூதங்களாலையும் இந்த பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி நேரங்கள்ல கரு கூடுகின்றப்ப கூட அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது அழகா சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை உண்டான காலத்துல நம்ம தாய்மார்கள் அவர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது தான் வந்து நம்ம முன்னோர்கள் அழகா அதை வடிவமைத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சீப்பை வச்சு தலைவாரினா கூட பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழுக்கை ஏற்படும் அப்படின்றத குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க ஆதிகாலத்துல. அது இல்லாம கண்கள்ல மை அதிகமாக வைத்தால் கூட அந்த கண்கள் வந்து ஒரு ஒரு பார்வை வந்து குறைபாடு ஏற்படும் அப்படின்றத கூட முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க. இது போல அதிகமான ஒரு கடுமையான ஒரு பொருளை கடிக்கின்றப்போ சொத்தை பல்லு வருவதற்கும் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு மரத்தினுடைய வித்து ஒரு விதை அதுல ஏதாவது ஒரு சின்ன ஓட்டையோ இல்ல உடைஞ்சிருந்தாலோ அது வளர்கின்ற போது அந்த மரத்துல அப்படியே அந்த மரம் செடியாக வளர்ந்து மலமாக வளர்றப்போ அதுல என்ன பாதிப்பு இருந்ததோ அந்த விதையில அதே போலதான் அந்த மரத்திலையும் அங்கங்க ஓட்டை இருக்கும் உடைஞ்சிருக்கும். அது போல குழந்தைகளுக்கு நம்ம வளர்கின்ற போது அந்த பணி 10 மாதங்கள்ல வளர்கின்ற போது அந்த குழந்தைகள் வயிற்றுல இருக்கிறப்போ கவனமாக தாய்மார்கள் இருந்து அந்த விந்து அணுவை ஒரு விந்து அணுவும் விந்துநாத ரெண்டும் சேருகின்ற போது அங்க அந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைகின்ற போது அங்க அந்த கவனமாக இருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அலைவீச்சுகளாலேயோ இல்ல மன இறுக்கத்தினாலேயோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம குழந்தைகள் நலமாக இருப்பதற்கு நம்மளுடைய சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது.
அப்ப அதனாலதான் இன்னைக்கு நம்ம கற்பு நெறி என்றதும் இந்த தாய் செய் நலம் என்றதும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். கரு உருவம் காலத்தை வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு அதுதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த கருவை வந்து நம்ம முக்கியமா பாதுகாத்துக்கணும். அதனால இப்ப நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய வயிறை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த குழந்தை பாருங்க அந்த வாட்டர் பிளாடர்ல அந்த பனிக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அழகா வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ குழந்தை வந்து அந்த பனிக்கூடத்துக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எப்படி அந்த குழந்தை பாருங்க எவ்வளவு ஒரு இயற்கையினுடைய அதிசயத்தை நீங்க பாருங்க. எவ்வளவு அறிவு அழகா ஒரு உயிரான 23 குரோமோசோம் போயிட்டு அது எப்படி குழந்தைய ஒரு தண்ணிக்குள்ள எப்படி அந்த பனிக்கூடத்துக்குள்ள அது உக்காந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம அத கஷ்டமான விஷயம் பாக்குறது அப்படியே கற்பனையிலே உள்ள வந்து ஸ்கேன்லயே பார்ப்போம் நேரடியா பாருங்க. அப்ப குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தாய்மார்கள் தந்தை அந்த குடும்பத்தினர்கள்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணி அந்த குழந்தை எடுக்கிறாங்க பாருங்க. அழகா அந்த குழந்தைய வந்து அந்த பனிக்கூடத்தை வெட்டி எடுத்து தண்ணிக்குள்ள இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து எப்படி இயற்கையை வடிவமைச்சிருக்கு பாருங்க. நம்ம இப்ப கொஞ்ச நேரம் ஒரு 5 தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா பாருங்க, மூச்சடிச்சு செத்து போயிடும். ஆனா நாம தான் அந்த பனிக்கூடத்துக்குள்ள இருந்திருக்குன்றத நினைச்சு பாருங்க. அப்போ அதனாலதான் இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோன்னா முன்னோர்கள் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ அந்த தாய்மார்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ட்டு அவங்க பேணி காத்து அழகாக அவங்கள சிறப்பாக அது 9 பொறுத்து அந்த வளைய காப்பு 7 வளைய காப்பு அவங்கள வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பாகவே வளையத்தோட வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அது மாதிரிலாம் இருக்குதா பார்த்தோன்னா இல்லை. அறுபையில இவ்வளவு அழகான நடந்த விஷயங்கள். சரி, நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஒரு வள்ளலார் வந்து நம்ம இந்த கற்புநெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல பார்த்தோன்னா வள்ளலார் எடுத்துக்கோமோனா வள்ளலாருக்கு திருமணம் ஆச்சு. அப்ப திருமணம் ஆனதுன்னா அவர் மனைவி கிட்ட அவரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ மனைவியும் அவரும் ஒன்று சேரணும். அப்ப மகான் வள்ளலார் அவர் வந்து இறைவனவர் பெற்றவர். திருமணம் பண்ணிட்டாங்க, திருமணம் நடந்தாச்சு. இப்போ அவர் வந்து தன் மனைவியை வந்து தொட விருப்பம் இல்லை. இது சிற்றின்பம் தானே, அவருக்கு தெரியுது இது சிற்றின்பம் தானே. பேரின்பன்னா இறைநிலையை பற்றி அவருக்கு நல்ல சிந்தனைகள் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதிட்டே இருக்கிறாரு. நைட்டு அவருக்கு திருமணமான நாள்ல இரவு நேரத்துல மனைவிய உள்ள வராங்க. வந்தவொடனையும் மனைவி கிட்ட அவர் என்ன பண்றாரு, நான் கொஞ்சம் எழுதணும், நீங்க வந்து என்ன கொண்டுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தோன்னா அந்த கரண்ட் எல்லாம் கிடையாது, பவர் கிடையாது. அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்தணும். அப்போ அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்காக கொண்டு வர சொன்னாரு. இவங்க என்ன பண்ணாங்க, தவறதெல்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க பக்கத்துல. இவர் நைட்டு ஃபுல்லா எழுதுற மனுஷன். இவரு மகானாச்சே, இறை உணர்வு பெறணுமே, அதனால இறைநிலையை பற்றி அவர் ஒரு புத்தகத்துல எழுதிட்டு இருக்கிறாரு. அப்ப எழுதுறப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டாங்க. விளக்குக்கு எண்ணெய் வேணும், திரி போட்டு விலை எண்ணெய் ஊத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இவங்க தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இவரு நைட்டு ஃபுல்லா என்ன பண்றாரு, அதை எழுதிட்டே இருக்கிறாரு. எழுதிட்டே இருக்கிறப்போ அந்த விளக்குக்கு அப்பப்போ எண்ணெய் ஊத்தினாலே அவர் எழுதுற கவனத்திலேயே இறை உணர்வுல இருந்துட்டே அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் அந்த தண்ணி எடுத்து ஊத்தி ஊத்தி அவரு அப்படியே அந்த இரவு முழுவதும் அந்த வெளிச்சத்திலேயே அவரு அந்த புத்தகத்தை எழுதிட்டு வராரு. அப்போ இந்த அம்மா பாக்குறாங்க வந்து, ஐயோ நம்ம தண்ணியை தான் வச்சுமே தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்தி ஊத்தி அவரு வந்து எழுதியிருக்காரு, ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஆனா அந்த அப்ப யோசிக்கிறாங்க, அடடா நம்ம வந்து தண்ணியை வச்சத அவரு ஊத்தி பண்ணிருக்காரு. அப்ப தண்ணியே வந்து என்ன அளவுக்கு எரிஞ்சிருக்குதுன்னா அவர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்ட்டு அவங்க உணர்ந்து என்ன பண்ணாங்க, அவங்க மகானை வணங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இறைநிலைக்கு சமமானவர் ஆச்சு, தண்ணியே என்னை போல அவர் எரிய வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த அம்மா வந்து அந்த வணங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோன்னும் அப்ப அவங்க மேல அந்த பால் உணர்வு அவங்களுக்கு ஏற்படல, மகான் மேல பால் உணர்வு ஏற்படல. அப்ப இறைவனாக அவங்க எண்ணம் ஏற்பட்டு அவங்க மனம் முழுவதும் அவங்களை இறைவனாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்போ ஒரு
ஆள் உணர்வா ஆன்மீகமா அப்படின்றப்போ நம்ம முன்னோர்கள் அவர் வள்ளலார் எல்லாம் பார்த்தா இந்த 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் இருந்திருக்காரு. அப்போ அவரு அந்த மகான் வந்து நிரூபிச்சிருக்காங்க அந்த இடத்துல. இப்போ விவேகானந்தர் கூட நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லலாம். விவேகானந்தர் கூட அந்த பால் உணர்வு அந்த விஷயத்துல சில ரொம்ப கரெக்டா நடந்திருப்பாரு. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா விவேகானந்தருக்கு வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க வந்து பெண்கள் மேல கைப்படுறது உங்களுக்கு ஏதாவது உணர்வு ஏற்படுகிறதா அப்படின்ட்டு ஒரு பேட்டியில கேட்குறப்போ அவரு தெளிவா அழகா பதில் சொல்றாரு, இல்லை இல்லை எனக்கு அது மாதிரி உணர்வு எல்லாம் வராது, ஒரு பேப்பரை தொட்டா எந்த அளவுக்கு உணர்வு இருக்குமோ அது மாதிரி தான் உணர்வு இருக்கும் அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க. அப்போ அந்த மகான் கிட்ட ஒரு பெண்மணி, விவேகானந்தர் கிட்ட ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்க, உங்களை மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கு, உங்களை மாதிரி அறிவாலையவும் அழகாகவும் நான் பெற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதனால உங்களை நான் வந்து திருமணம் செஞ்சு அது மாதிரி ஒரு அறிவான குழந்தைய நான் பெற்றுக்கணும் உங்களை மாதிரி அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு விவேகானந்தர், இல்லை இல்லை நீங்க வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்ல, நீங்க இப்பயே நீங்க என்னை குழந்தையா தத்து எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு, குழந்தையா என்னை நினைச்சுக்கோங்க அப்படின்றாரு. அப்ப பாருங்க அவங்களுடைய உள்ளங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த ஆன்மீகத்துல இருந்தாலும் அந்த வந்து 100% அவங்க வந்து அந்த ஆன்மீகத்தை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அதுல குறைவு தான், ஆனா இருந்தாலும் இது மாதிரி மகான்கள் எல்லாம் அவங்க எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்கன்றதுதான் அந்த கற்பு நெறியோட பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் கூட இது மாதிரி கற்பு நெறியாக இருக்கக்கூடிய உண்டு. அதனாலதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு விவேகானந்தரா இருக்கட்டும் வள்ளலாரா இருக்கட்டும் இவங்களெல்லாம் பேசப்படுகிறது. அப்போ மனிதனுடைய ஆராத அறிவை பயன்படுத்தி தான் இந்த ஆன்மீக வாழ்க்கைய மேற்கொள்ள முடியும். அதனாலதான் மரணம் இல்லா பெருவாழ்வு எனக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம சொல்ல போறோம். அப்போ மனிதன் ஆறாவது அறிவின் மூலமாக இயற்கை நீதியை உணர்ந்து அதை ஓரளவுக்கு வெல்லக்கூடிய சக்தி. அப்போ இயற்கை நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி மனிதனுக்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உயிர் உடல்ல இருந்து பிரிய வேகத்தை, உயிர் வந்து உடல்ல இருந்து பிரியக்கூடிய வேகத்தை அவங்க உணர்ந்து கொண்டார்கள், அந்த வேகத்தை கட்டுப்படுறதுக்கு முயற்சி செய்தார்கள். அப்போ அந்த உயிர் வேகத்தை வந்து அதை இயற்கையாக உயிர் வேகம் உடல்ல இருந்து அது வெளியே ஏறிட்டே தான் இருக்கும், அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தணும் முறைப்படுத்தணும். அப்போ அந்த உயிர் வேகத்தை கட்டுப்படுத்தினார்கள் இல்லையா, அந்த கட்டுப்படுத்துகின்றப்போ அந்த உடல்ல உயிர் திணிவு பெற்றிருக்கும். அப்போ அந்த உடல்ல உயிர் திணிவு பெற்று அப்ப உடல்ல உயிராற்றல் அதிகமாகின்றப்போ ஜீவகாந்தம் அதிகரிக்கும். ஜீவகாந்தம் அதிகரிக்கின்றப்போ அவங்களுடைய உயிராற்றலும் ஜீவகாந்தம் அதிகரிப்போ அப்போ அவங்களுக்கு முதுமை ஏற்படாது, மரணமும் வராது. அந்த வகையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மகான்கள் 18 சித்தர்களா இருக்கட்டும் வள்ளலாரா இருக்கட்டும், இப்படி மகான்கள் எல்லாருமே இன்னைக்கு முக்தி அடைவதற்கும் ஜீவசமாதி அடைவதற்கும் அது ஒரு வழி எதுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அவங்க உயிர் உடலை விட்டு பிரியறத அவங்க கட்டுப்படுத்தினார்கள். அப்போ உயிர் உடலை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொன்னா அது எது உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு விந்து தான். அப்போ விந்துநாதம் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சக்தியிலிருந்து தான் உயிராற்றல் அப்படியே உற்பத்தி ஆகி ஜீவகாந்தமாக அதிலிருந்து உற்பத்தி ஆகி அந்த ஜீவகாந்தம் தான் நம்ம உடல் முழுவதும் இயக்கிட்டு இருக்குது. அந்த ஜீவகாந்தத்தை கட்டுப்படுத்தி உயிராற்றலை கட்டுப்படுத்தி உடல்ல தேக்கம், அதாவது அவங்க ஆற்றலாக ஆற்றல் களமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கலையை தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அது இந்த ஆற்றலை அதிகப்படுத்தி ஆற்றல் அதிகமாக சேருகின்ற போது அந்த இறைதான உயிர்ன்றது இறையாற்றல் தானே, அந்த விண் தான் ஆகாயம் தான், இந்த உயிராற்றலை கட்டுப்படுத்த அவங்களுக்கு சக்தி அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த இறைநிலைய அவங்க உணர்ந்து அவங்க அந்த இறைநிலையோடு இணைந்து செயல்படுகின்றப்போ அவங்க அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்வார்கள்.
இது எப்படி அந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு பார்த்தா இது ஜீவ சமாதின்னு சொல்லலாம். அப்போ எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம உடல்ல உயிர் ஓடிட்டு இருக்கோம், உடல்ல தான் சுழண்டு ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த உடல்ல ஓடுறப்போ நம்ம உடல் இயக்கம் நடைபெறும், மன இயக்கம் நடைபெறும், புலன் இயக்கம் நடைபெறும். இப்போ நம்ம நல்லா ஆழ்ந்து தவம் செஞ்சுட்டே இருக்கிறப்போ நம்ம அந்த உயிரை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ உடல்ல உடல் இயக்கத்தை நிறுத்திடுறோம் தியானம் செய்யறப்போ. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம எல்லாருமே மனவளக்கலை அன்பர்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் தியானம் செய்கின்றப்போ உடல் இயக்கத்தை நிறுத்திடுறோம், உடல் அசைப்பதில்லை, மனதிற்கும் எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை, புலன்களுக்கும் வேலை கொடுப்பதில்லை. ஒளி உணர்வு இல்லை, சுவை உணர்வு இல்லை, வாசனை உணர்வு இல்லை, தொடு உணர்வு கூட இறை உணர்வாக மாறிடும். அப்போ அறிவு தான் நம்மள வழி நடத்திட்டு இருக்கோம் அந்த நேரத்துல, இறைநிலை தான். அப்போ தவம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடல் இயக்கம் மன இயக்கம் அங்க முற்றிலும் நிறுத்திடுறோம். அப்போ உடல் இயக்கம் மன இயக்கம் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த உயிர் மட்டும் உடல்ல ஓடிட்டு இருக்கும். அப்போ உடல்ல உயிர் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறப்போ அந்த உடல் முழுவதும் உயிர் அப்படியே நிரந்தரமா ஓடிட்டே இருக்கும். அவங்க அப்படியே அதே நிலையிலே தொடர்ந்து பல நாட்கள் தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறப்போ உடல்லே அந்த உயிர் நிலைத்து விடும். அப்ப நிலைச்சிடுச்சுன்னா அந்த உடல் கெட்டு போகாது, அப்படியே அவங்க அந்த நிலையிலேயே இருப்பாங்க. அந்த நிலையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறப்போ அந்த உடல் கெட்டு போகாது. பல ஆண்டுகளாக அப்படியே அந்த உடல் கெட்டு போகாம அப்படியே இருக்கிறப்போ அப்போ அங்க இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. உடனே அந்த ஒரு சமாதி மாதிரி அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க மகான் அந்த இடத்துல உயிர் வந்து உடல்ல சுழல விட்டுட்டு அவர் அந்த நிலையில இருந்து இறைநிலையில அப்படியே அவர் கரைந்துடுறாரு. அப்போ உடல்ல உயிர் ஓடிட்டே இருக்கு. அப்போ உடல்ல வந்து அவர் உயிர் ஓடிட்டே இருக்கிறப்போ அந்த உடல்ல உயிர் நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த உடல் கெட்டும் போகாது, உடல் அழுகியும் போகாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அதை பதங்கப்படுத்தி ஒரு சமாதி மாதிரி கட்டி, ஒரு கல்லறை மாதிரி கட்டி மேல ஒரு சிவலிங்கத்தை வச்சிடுவாங்க, இல்ல ஏதோ ஒரு சிலைகளை மேல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இத மரணமெல்லாம் பெருவாழ்வோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த உடலை விட்டு உயிர் பிரியாத நிலையதான் நம்ம ஜீவ சமாதி. ஜீவனை வந்து ஜீவன் உடல்ல இருக்கக்கூட சமா சமம் பிளஸ் ஆதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆதிக்கு சமமான நிலைய கொண்டு போயிடுவாங்க அவங்க. அப்ப இறைநிலையாக அவங்க மாறிடுவாங்க. அப்போ இந்த உடல்லயே அந்த உயிர் ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா, அங்க பெரிய ஒரு ஆற்றல் களமாக மாறிடும். அப்போ அங்க ஒரு சிலையை வச்சு வழிபடுகின்ற போது அப்போ அந்த சிலை முழுவதும் அங்க இருந்துட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் களமாக மாறிடும். அப்ப அதுதான் நம்ம ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து நேரடியாகவே நம்ம அந்த ஜீவ சமாதி இந்த பட்டினத்தார் சமாதி திருவெற்றியூர்ல ஆறுமுகமையா நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஜீவ சமாதி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம 18 சித்தர்களை பார்த்ததுல பட்டினத்தார் சொல்லக்கூடிய அந்த மகான் இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல அவர் அந்த ஜீவ சமாதியை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படியே அவரு முக்தி அடைஞ்சிட்டு திருவெற்றியூர் வந்தாரு. திருவெற்றியூர் வந்துட்டு அப்படியே முக்தி அடைகிறாரு. முக்தி அடைகிறப்போ உடனே அவரை வந்து சமாதி ஆக்கிறாங்க. அவர் என்னன்னா, அது ஒரு கதை வரலாறு இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, அவரு பசங்களோட விளையாடுறாரு, அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட, சின்ன பிள்ளைங்க கிட்ட விளையாடுறாரு. விளையாடுறப்போ என்ன பண்றாரு, என்ன அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கேப் மாதிரி, ஒரு அண்டா மாதிரி இருக்கும், அதை வச்சு மூட சொல்றாங்க. அப்ப அந்த பெரிய பாத்திரத்துல அவரை மூட சொல்றாங்க. மூட சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க, மறைஞ்சிடுறாரு. திரும்ப வராரு, திரும்ப மூட சொல்றாங்க. இது மாதிரி பசங்க கிட்ட விளையாடியே இருக்காங்க. ஒரு நேரத்துல என்ன பண்றாங்க, அது மூட சொன்னோடனே மூடிட்டு திரும்ப திறந்து பார்க்க அவர் இல்லை, அவர் மறைஞ்சிடுறாரு. அதே போலதான் நம்மளுடைய வள்ளலாரும், அவரும் தன்னுடைய ரூம்ல போயிட்டு கதவு மூடிட்டு ஒளியா மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். நம்ம 18 சித்தர்கள் மறைந்தார்கள். ஜீவ சமாதியாக அதே உடல் இயக்கத்தை நிறுத்தி உயிரியக்கம் மட்டும் உடல்ல சுழல விட்டு அப்படியே ஜீவ சமாதியாக மாறியிருக்காங்க. சிலர் எல்லாம் மறைந்திருக்கிறாங்க, சூக்குமமாக மறைந்துடுவாங்க. இத திருமணம் இத நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு விஞ்ஞானப்படிதான் நிரூபிக்கணும் இதெல்லாம். அப்படின்னா பாருங்க, இப்ப திருமூலர் வந்து கைப்பட ஒரு பாடல்ல எழுதியிருக்காரு.
இது ஜீவ சமாதி எப்படி மறைறாங்க, சிலர் ஒளி உடலாக மாற்றம் பெறுறாங்க, ஒருத்தர் வந்து சமாதியை அறிஞ்சிடுறாங்க, அவங்கள வச்சு மூடிடுறாங்க. இப்படி பலவிதமான நமக்கு குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நான் நம்ம வந்து பார்த்தோன்னா அடிக்கடி இந்த பிளாக் ஹோல் மெடிடேஷன் பண்ணியிருக்கிறோம். மலேசியாலையும் சரி, இங்கே சென்னை காலடிப்பட்ட மன்றத்தோட இந்த பிளாக் ஹோல் மெடிடேஷன். இந்த பிளாக் ஹோலை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, திருமூலர் ஆதிகாலத்திலேயே அந்த எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பிளாக் ஹோலை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ரொம்ப ஆழமா போகத்தல அப்படி தெளிவாக சொல்லிடுறேன். நேரம் இல்லாத காரணத்தால இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இந்த பிளாக் ஹோலை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து பிளாக் ஹோலை பத்தி நிறைய சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங், நம்ம வந்து ஒரு கதை அடிக்கடிக்கு சொல்லுவேன். நம்ம இங்க இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு 50 வயது 50 வயதாவது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கு, எல்லா பிள்ளைங்களுக்கும் 10 வயது. சும்மா ஒரு கற்பனை, என் கூட அப்படியே ஒரு டிராவல் பண்ணுங்களேன், ஒரு டிவைன் டிராவல். சும்மா நமக்கு 50 வயது, நம்ம பிளாக் ஹோலுக்கு போறோம் டிவைன் டிராவல் பண்ணி. அப்படியே என் கூட அப்படியே நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அதை நினைச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு 50 வயது, பிள்ளைங்களுக்கெல்லாம் 10 வயது, இந்த கணக்கு ஒரு ரேஷியோ வச்சுக்குங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஷிப்ல உட்காடுறோம், ஸ்பேஸ் ஷிப்ல. அதுல ஷிப்ல உட்காந்துட்டு நம்ம அப்படியே பறக்க போறோம். இப்ப நேரா மில்கிவே கேலக்சிக்கு போறோம். நம்ம மில்கிவே கேலக்சில எட்ஜில இருக்கிறோம். இப்போ நம்ம சென்டர் பிளேஸ்க்கு போறோம், பிளாக் ஹோலுக்கு போறோம். சும்மா அப்படியே ஒரு கற்பனையா அப்படியே கண்களை மூடி உள்ளுணர்வா அப்படியே கவனிங்க. நம்ம எல்லாரும் இப்போ அந்த 30 பேர்கிட்ட இருப்போம். அந்த 30 பேருமே நம்ம அப்படியே அந்த ஷிப்ல உட்காடுறோம், அப்படியே நம்ம பறக்கிறோம், பூமியை விட்டு விலகி போறோம், அப்படியே நம்ம பிளாக் ஹோலுக்கு போறோம். அது எங்க பிளாக் ஹோல் இருக்குதுன்னா, நம்மளுடைய பால்வெளி அண்டம்னு சொல்லுவோம். அடிக்கடிக்கு நம்ம டிராவல் பண்ணோம், இந்த பால்வெளி அண்டத்தை மையப்பகுதியில பிளாக் ஹோல் இருக்கும். சென்டர்ல நிறைய சூரியன்கள், அது நட்சத்திரங்களாக இல்லைன்னா கோடான கோடி சூரியன்கள் எல்லாம் கடந்து அந்த பிளாக் ஹோல் போறோம். பிளாக் ஹோல் போயிட்டு அங்க பாருங்க, அந்த பிளாக் ஹோல போயிட்டு அப்படியே சுத்தி வரும். ஒரு 5 ஆண்டுகளாக நம்ம அந்த பிளாக் ஹோல போய் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறோம். அப்படியே அங்க சுத்தி வரப்போ 5 ஆண்டுகள் நம்ம எல்லாம் சாப்பாடெல்லாம் இருக்கு, சாப்பிட்டுட்டு 5 ஆண்டுகள் சுத்தி முடிச்சாச்சு. இப்போ அந்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம திரும்ப வரணும். நமக்கு ஒரு விதிமுறை, மீண்டும் நம்ம எங்க வந்துட்டோம், பூமிக்கு வந்துட்டோம், பூமியில வந்து இறங்கி பாக்குறோம், 5 ஆண்டுகள் பொறுத்து வந்து பாக்குறோம். பிளாக் ஹோல சுத்தியாச்சு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வந்து இறங்குறோம். ஷிப்ல இறங்கி பார்த்தா பூமி ஒரு மாற்றம் அடைந்திருக்குது. நம்ம எல்லாம் பார்த்தோம்னா அந்த பூமியே வேறு விதமா இருக்கு. நம்ம விட்டுட்டு போறப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி விட்டுட்டு போறப்போ வேற விதமா இருந்த பூமி இன்னைக்கு பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்குது. ஒரு என்னன்னு வந்து பார்த்து கேட்டோம்னா, நம்ம பிள்ளைகளை போய் பார்க்கறோம். நம்ம பார்த்தா பிள்ளைகளுக்கெல்லாம் 60 வயசு ஆயிருக்கு. எவ்வளவு வயசு? 60 ஆண்டுகள் ஆயிருக்கு பிள்ளைங்களுக்கு. 60 வயசு நமக்கு இப்ப எவ்வளவு? 50ல இருந்து போனோமா பிளஸ் 5, 55 வயசு தான். இப்போ பார்த்தோன்னா அங்க இருக்கக்கூடிய கால நேரங்கள்லாம் வேற வேற. இப்போ 50 வயசா இருந்து 55 வயசா மாற்றம், பிள்ளைங்களுக்கு இல்லையா 60 வயசு ஆச்சுன்னா இங்க கால நேரம் வேற. அங்க நம்ம போய் 5 ஆண்டுகள் சுத்தி வரப்போ அங்க இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அப்படியே நம்ம வயசு பார்த்தா குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்போ மகான்கள்லாம் ஏன் 300 ஆண்டுகள் இருந்தார்கள், 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? இப்ப சிந்திச்சு பாருங்க. அப்போ அவங்க அடிக்கடிக்கு இது மாதிரி இறைநிலை பயணம், இது மாதிரியான பயணங்கள்லாம் செய்து, இது ஒரு ரகசியம். இது ஸ்டீஃபன் ஹாக்கிங்க இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டோரியை நீங்க படிக்கிறப்ப தெரியும். சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ திருமூலர் வந்து இந்த வார்ம் ஹோல்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து பிளாக் ஹோல் சொல்லுவாங்க திருமூலர். இப்போ திருமூலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே கைப்படையே எழுதிருக்காங்க. இப்போ திருமூலர் இதை டிராவல் பண்றாங்க, வேம் ஹோல்ல, பிளாக் ஹோல்ல டிராவல் பண்றாங்க. இப்போ டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது அந்த ஸ்பேஸ்ஷிப்ல நம்ம போனோம். ஆனா இப்ப ஸ்பேஸ்ஷிப்ல எல்லாம் போக முடியாது, மனதை வச்சுதானே டிராவல் பண்ண முடியும். இப்ப உடலாவது வேணும் இல்லையா, ஏதாவது ஒண்ணு டிராவல் பண்ணா நம்ம அவ்வளோ வசதி இல்லை அங்க பிளாக் ஹோல் போற அளவுக்கு. நம்ம கிட்டத்தட்ட இங்க இருந்து 1.5 லட்சம் ஒளி ஆண்டு தூரம் நம்ம போறது. அது ஒளியாண்டு அப்படின்னு சொன்னாலே அந்த அளவுக்கு நம்ம வேகமா அங்க போக முடியாது. அப்போ நம்ம மகான்கள் ஆறாவது அறிவு மட்டுமல்ல, அவங்களுக்கு
மிக சிறந்த இறை உணர்வு பெற்றதுனால அவங்களுக்கு இது போல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அற்புதமாக இறை உணர்றப்போ அப்போ உடலை வந்து ஒளி உடலாக மாற்றம் பெற்றிருக்காங்க. ஒளி உடலாக மாற்றம் பெறுவதற்கு பல விதமான ஆன்மீகத்துல கடுமையான பயிற்சிகள் உண்டு. அந்த கடுமையான பயிற்சிகளை பண்ணி அந்த ஒளி உடலாக அவங்க உடலை மாற்றிருக்கிறாங்க. இது வள்ளலாருக்கும் அது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்குது, பட்டினத்தாருக்கும் அது மாதிரி நிகழ்வுகள் நடந்தது, திருமூலரும் அதை எழுதியிருக்காரு. எவ்வளவு பேர் விஞ்ஞானிகள் பாருங்க, அவங்க உடலையே ஒளி உடலாக லைட் போல மாத்தி அவங்க நேராக அந்த பிளாக் ஹோலுக்குள் டிராவல் பண்றாங்க. அப்போ அந்த பிளாக் ஹோல்ல டிராவல் பண்ணா எந்த நம்ம சொன்ன ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் போட்டா அங்க இழுத்துரும் ஒரு இழு, அங்க ஒரே ஒரு அந்த என்ன அங்க நடக்குது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஒளி இருந்தாலும் ஒளியை மட்டும்தான் அது இழுத்துக்கும், மற்றபடி எந்த ஒரு பருப்பொருளும் அங்க போனா அதை நொறுக்கிடும். பிளாக் ஹோலுக்கு அந்த தன்மை உண்டு, எந்த ஒரு பொருளா இருந்தா அதை கடத்தி வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுரும். கெட்டி பொருளா இருந்தா ஒளிக்கு மட்டும்தான் அங்க உள்ள ஊடுருவி செல்ல முடியும், அதுக்குள்ள ஊடுருவ முடியும். அப்போ ஒளி வந்து 3,00,000 கிலோமீட்டர் வேகம், 3 lakhs அந்த கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு வந்து 3,00,000 வேகத்துல அந்த ஒளி வேகமா இருந்தாதான் அந்த ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்கணும். அந்த ஒளியில கூட வேகம்ல அதிகமான வேகமா இருக்கும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குல்ல, அது மாதிரி எலக்ட்ரான் தான் வேகம் அதிகமா இருக்கும், புரோட்டான் வேகம் கம்மியா இருக்கும், நியூட்ரான் அதோட வேகம் கம்மியா இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரானை போல அந்த வேகமாக இருக்கக்கூடிய ஒளி இருந்தாதான் அக்செப்டேஷன், அது உள் வாங்க முடியும், அது இழுக்கும். அப்போ கிட்டத்தட்ட நம்ம உடல்ல அந்த ஒளி வேகத்துக்கு தன்னை மாற்றி அமைத்து கொண்டு அந்த பிளாக் ஹோல்ல உள்ள நுழையிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வேற கேலக்சிக்குள்ள போயிடுவாங்க. இப்ப இது மில்கிவே கேலக்சியில இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற ஆண்ட்ரோமெட்ரா கேலக்சி போனா அது எத்தனையோ ஒளியாண்டுது, அப்பெல்லாம் போக முடியாது. இப்போ ஒரு செகண்ட்ல அடுத்த கேலக்சிக்கு போயிடும், ஏன்னா அந்த ஒளியினுடைய வேகத்துல சென்றாதான் அடுத்து போக முடியும் அடுத்த கேலக்சி. இப்படி அவங்க பல விதமான அண்டங்களை கடந்து கடந்து மாறி மாறி அவங்க தாவி தாவி போயிருக்காங்க. அப்ப எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய உடல்ல ஆன்மீக நிலையில கொண்டு வந்து ஆன்மீக பயிற்சி பெற்று அதுல முக்தி நிலை அடைந்து இறை நிலையை நல்லா உணர்ந்தாதான் அந்த முக்தி நிலை அடைய முடியும். அப்ப தன்னுடைய உடலை ஒளி உடலா மாற்ற முடியும். அப்ப தன்னுடைய உடலை ஒளி உடலாக மாற்றம் பெற்ற பிறகு அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்படியே நேரா அந்த பிளாக் ஹோல்ல டிராவல் பண்ணி அடுத்த கேலக்சி அடுத்த கேலக்சி அப்படின்ட்டு ஃபுல்லா இந்த யூனிவர்சல் ஃபுல்லாவே டிராவல் பண்ணுவாங்க. அப்ப அந்த யூனிவர்சல் ஃபுல்லாவே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட தானாகவே வந்துடும். அப்ப அதுதான் முக்தி நிலை, அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான கலைகள்ல இந்த திருமூலர் நமக்காக எழுதி வச்சிருக்காங்க. அது போல இந்த நிலை மட்டும் இல்ல, இது ஒரு சித்து விளையாட்டா கூட நம்ம நினைச்சுக்கலாம். இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வள்ளலாரும் பட்டினத்தாரும் திருமூலரும் நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செய்திருக்கார்கள். தன்னை ஒளிவுடலாக மாற்றம் பெற்று முக்தி நிலை அடைந்திருக்காங்க. அதே போல பழனியில இருந்தாலும் சரி, திருப்பதியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவசமாதியா இருக்கட்டும், அந்த ஜீவசமாதிகள்ல 18 சித்தர்கள்ல அங்கங்க பழனியில போகர் சித்தர் அப்படியே அவரு ஜீவசமாதியாக அங்கேயே அவரு நிலை பெற்று அங்கேயே வந்து அவரு சமாதி அடைஞ்ச ஜீவசமாதி அடைந்த பிறகு அந்த மேல ஒரு சிலையை வச்சு அந்த திருத்தலமாக மாற்றம் பெற்றிருக்கோம். அதுதான் இன்னைக்கு மதுரையா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், திருத்தணியா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், மதுரையா எதுவா இருந்தாலும் திருச்செந்தூர், இப்படி பல மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயில்கள்ல ஜீவ சமாதிகள் தான் மகான்களுடைய மிகப்பெரிய ஆற்றல். அதனாலதான் அங்க போனோன்னே அவங்க நிறைய அவங்க ஒளியோட ஒளியாக கலந்து இருக்கிறதுனாலதான் அவங்க மிகப்பெரிய சக்தி, அந்த பிளாக் ஹோல் அந்த அற்புதமான சக்தியை அவங்க பெற்று மக்களுக்கு சமுதாயத்துக்கு அவங்க கேட்டதை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றலை பெற்றதுனாலதான். அப்போ அவங்க எப்படி அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா மகரிஷி அழகா சொல்றாங்க, அகத்தவம் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட கர்ம வினை காரணமா தான் வரணும், அகத்தாயும் செய்து கொண்டே இருக்க வேண்டும், காயகல்பம், இது மூன்றுமே பேசிக்கா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, இயகை, மூன்று இணைப்பையும் அதை நிறைவாக வைத்து கொள்ள வேண்டும். அது இல்லாம கர்மயோகத்தையும் பின்பற்ற வேண்டும். சாதாரணமா நம்ம போயிட்டு மகானா மாற முடியாது, ஜீவசமாதியை அடைய முடியாது, சாதாரணமா ஆன்மீகத்துல
நம்ம ஆன்மாவை மிகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆன்மாவை மிகைப்படுத்துவதற்கு முக்கலங்கள், அப்பாவது நம்மளுடைய கலகங்கள் இருக்குது, மூன்று கலகங்கள். ஒண்ணு ஆணவம், கர்மம், மாயை எனக்கூடிய இந்த கலகங்களை போக்கி கொள்ள வேண்டும். இந்த மூணு கலகங்கள் போக்கி கொண்டோம், கடமையும் ஈகையும் ஒழுக்கமும் இதுல கடைபிடித்து கொண்டு வரணும். இறை உணர்வை பெற்று கொண்டிருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு நம்ம தொண்டாற்றி கொண்டும் வர வேண்டும். இதுதான் நம்மளுடைய பேசிக். இது இருந்தாலே நம்மளுடைய பயணம், அந்த பயணம் இறைநிலை பயணம் நிறைவு பெறும். அப்போ நம்ம பிறந்துட்டோம், நம்மளுடைய பிறந்ததுடைய நோக்கம் இறைநிலையை அடைய வேண்டும். அப்ப இறைநிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்போ நமக்கு அந்த இயற்கையை பற்றி சில ரகசியங்களும், இயற்கை பற்றி அமைப்புகளும், அந்த லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும். இயற்கைக்கு முரண்பாடா செய்கின்ற போதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல பல சிக்கல்களும் பல துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்குது. இந்த சமுதாயம் அனைத்தையும் உணர்ந்து கொண்டும் அரசியல் தலைவர்களும் மற்றும் கல்வி கற்பவர்களும் கல்வி கற்றுத்தருபவர்களும் இந்த பால் உணர்வும் ஆன்மீகம் என்ற உயர்கல்வியை 14 வயதுக்கு மேல, அதாவது 14 வயதுக்கு மேல உள்ள இளைஞர்களுக்கு விஞ்ஞான விளக்கத்துடன் உணவு மற்றும் இலவசமாக இதை போதிக்கணும். இது மட்டுமில்லாமல் பாலியல் வன்முறைகள் நடைபெற வாய்ப்பு குறைந்துடும். இது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய 14 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம், இளைஞர்களுக்கு எல்லாம் இத அரசாங்கம் மூலியமாகவும் கல்வி மூலியமாகவும் ஆன்மீக சங்கங்களிலும் இந்த பால் உணர்வு எனக்கூடிய கல்வியை வந்து இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளையும் அதை கொடுத்து இதை புரிய வைக்க, இயற்கை பற்றி தெரிய வைக்கணும். இது விந்துநாதம், இதுதான் உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது, இதுதான் காந்தமாகுது, இதுதான் செல்களை பிடிச்சு வச்சிருக்கு, இதுதான் நமக்கு மூளை வழியாக செயல்படுகிறப்போ மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த விந்து குறைந்தால் நம்ம உடல் கெட்டு போகும், மனம் கெட்டு போகும், உயிர் அழிந்து போகும் அப்படின்றத தெளிவாக சிறப்பாக சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் உருவாக வேண்டும். இது பால் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகுப்பு எடுக்கிறப்போ 3ஆம் நிலையாக தலையில எல்லாம் தலை குனிஞ்சிடுவாங்க, அது காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் பேசுறப்ப கூட தட்டு தடுமாறிதான் அதை பேசக்கூடிய நிலைமையா இருக்குது. ஏதாவது தவறுதான வார்த்தைகள் எல்லாம் வெளியே வந்துடுமோ, ஏன்னா அந்த பால் உணர்வை பேசுறப்போ அடிக்கடிக்கு விந்துநாதம் விந்துநாதம் சொல்றப்பே அது காது கொடுத்து கேட்பதற்கு கஷ்டமா இருக்கும் மாணவர்களுக்கு. அதனால இதுல நிறைய விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களை கற்பிக்க வேண்டி இருக்குது நம்மளுடைய மாணவர்களுக்கும், நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும். இந்த மனவளக்கலை பயிற்சியில் இருக்கக்கூடிய காயகல்ப பயிற்சி அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். 14 வயதிற்கு மேற்பட்ட அன்பர்களுக்கு சென்று வரும் என்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் மலேசியா வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்ற தலைவர் அவர்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள், இந்த கல்வியை வந்து எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சென்று அடைய வேண்டும். இந்த பால் உணர்வை பற்றி விழிப்புணர்வு தருவதற்கு எல்லாரும் இதை தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவாக விளக்கம் தருவதற்கு தயாராக ஆக வேண்டும். எல்லாம் ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் மாற வேண்டும். இது உலகம் முழுவதும் இந்த கல்வியை பரப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.